அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜிபி கிருஷ்ணாவோட ஃபேர்வெல் இதில் நான் பேசினேன் கடைசியாக. எப்படி பேசினேன்னு தெரியல, ஆனால் நல்லா பேசணும்னு இப்போ பார்த்தேன் அதை. ஸோ அதில் ஒரு தைரியம் வந்துடுச்சு. இன்றைக்கி சின்னதாக ஒன்று சொன்னேன் கிருஷ்ணா கிட்ட, எப்படி இது வந்து முடிய உன்னால் சும்மா இருக்க முடியாது ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஏதோ ஒன்று சொன்னேன். எல்லாமே நம்ம அறியாமல் சில விஷயங்கள் நம்மளேருந்து வெளில வரும். அப்புறம் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு கிருஷ்ணா ஆஃபீஸ்க்கு வந்தார். நீங்கள் சொல்லிட்டீங்க என்ன பண்ணுறது அப்படின்னாரு. ஆர்மி கிருஷ்ணா பண்ணுங்க, இறங்கிட்டீங்கள. ஏனென்றால் எல்லாரும் வந்து கிருஷ்ணா கிட்டேருந்து படித்து வந்தவங்க எல்லாரும் வந்து எனக்கு கிருஷ்ணா பற்றி அவ்வளோவா தெரியாது. ஏன்னா எங்கூட ஒர்க் பண்ணும்போது அவரும் சாரங்கன்னு அடிச்ச லூட்டி ரொம்ப ஜாஸ்தி. வாங்கப்பா ஷூட்டிங்க்குன்னு சொல்வேன் நான். அதில் வந்து அவங்க கொடுக்குற பில்டப் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். பட் ஆனால் பிடிக்கும். ஏன்னா காரணம் வந்து என்னை சுற்றி எங்கனோட எங்கூட இருக்கிறவங்கிட்ட நான் நிறைய கற்றுக்கணும்னு பார்ப்பேன். அதுதான் என்னோடய பலம்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் என்னுடைய உதவியாளர்களை நான் வந்து பெரிய குருன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன். சேர்ந்து பயணம் செய்பவர்கள் தான் அவர்கள் என்று சொல்லுவேன். ஏன்னா இந்திய சினிமாவில் ஒவ்வொரு சினிமாவில் நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் வந்து அந்தந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த நொடிப்பொழுதில் நம்ம செய்கிறோம். அதுக்கு முன்னும் பின்னும் பல விஷயங்களை படிக்கிறோம். ஆனால் அந்த நொடிப்பொழுது செய்கிறது தான் நம்மளோட வெளிப்பாடாக, நம்மளுடைய சிக்னேச்சராக மாறிடுது அது. ஆனால் சிக்னேச்சராக மாறினா கூட அது எந்துன்னு சொல்கிற அளவுக்கு, நம்மதுன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு சில வாட்டி மனசு வராத காரணம் அந்த நொடிப்பொழுதில் நடந்தது தான் அந்த வெளிப்பாடு. திருப்பி நடக்கணும், திருப்பி அது நடக்குமான்றத தெரியாது. ஆனால் அதுக்கும் நம்ம பயணத்தை மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். ஸோ கிருஷ்ணா ஆரம்பிச்சிருக்கிற அந்த இது வந்து காரணம் நல்ல ஒரு எனக்கு ராபர்ட் கிடச்சதுனால தான் இன்ஸ்டியூட்டில் நான் வந்து அந்த மேடையிலும் சொல்வேன் எல்லா மேடையிலும் சொல்வேன் ஒரு நல்ல ஆசிரியர் கிடச்சார் எனக்கு. மீட்டரை வச்சுக்கிட்டு வேடிக்கையாக இருக்கும் எனக்கு. ஏன்னா வந்து எல்லாம் ஒரு ரொம்ப நாளாக படிக்காதனால ஒரு அப்சஷன் வந்துடும் எனக்கு அதில். அந்த அப்சஷன் வந்து என்ன, அது நல்லா யூஸ் பண்ணிவார் அந்த மணி வேறு அப்படியே என்ன அப்படியே ஒரு மயக்கிடுவார். அப்படியே இப்படி பண்ணுன்னு எங்கிட்டேருந்து கொண்டு வர விஷயங்கள் இருக்குல்ல, ஒளிப்பதிவாட்டேருந்து கொண்டு வர விஷயங்கள் இயக்குநர் கிட்ட தான் இருக்குது. மணி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா சொன்னால் வந்து அதில் நான் மயங்கிடுவேன். அதுதான் முக்கியம், அங்கேருந்து கொண்டு வர விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ராபர்ட் சார் சொல்லும்போது, ராபர்ட் சார் வந்து அந்த கிளாஸில் நடக்கும்போது நானும் சார் ஜார்ஜ் ஜோசப் ராஜராஜன் எல்லோரும் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு உலகத்தில் ட்ராவல் பண்ணோம். அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே போக முடியும். இது வந்து நான் பெரிய ஆளானோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன எனக்கு என்ன வேணும் அப்படின்றது தான் என்னுடைய வாழ்க்கை பயணமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சதே அது ஒன்று தான், என் இந்த ஒளி மட்டும்தான் என்னை வாழ்த்து. அதுக்கோசம் போனேன் தவிர்த்து இதனால் இது நடக்கும் என்று நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்ததே கிடையாது, எதிர்பார்க்கவும் மாட்டேன். அந்த நொடிப்பொழுதில் என்ன நடக்கிறதோ அதுதான் என் வெளிப்பாடு. இதான் நான் பெரிய தியரட்டிஷனே கிடையாது. பல தியரிகள் சொன்னால் கூட எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற என் உள்ளே வந்த விஷயங்களை தான் நான் பண்ணுவேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்த பயணம். எப்படி கிருஷ்ணா அடுத்த பயணம் மேபிரிட்ஜில் ஆரம்பிச்சிருக்காரோ அதே மாதிரி அந்த டிஜிட்டல் உலகத்தில் அடுத்த பயணம் ஆரம்பித்து விட்டேன். காரணம் ஓய்வு என்பது ஒரு போராளிக்கு கிடையவே கிடையாது. கிருஷ்ணாவோட இந்த விஷயத்தில் வந்து எனக்கு ஒரே உனக்கு நோ டவுட் மேபிரிட்ஜ் வில் பி அன் அவுட்ஸ்டாண்டிங் இது ஹீ வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர்ஸ். அதுவே போதும். நல்ல டீச்சர்ஸ் இருந்தாலே நம்ம நாடே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் இத்தனை நாள் நம்ம தாட்டியிருக்கோம். எவ்வளோ விஷயங்கள் இருந்தால் கூட ஒரு சயின்டிஃபிக் பேலன்ஸ் இல்லாட்டா கூட சம்வேர் வி ஆர் மூவ் டில் நவ் அண்ட் வி வில் மூவ் டில் தி எண்ட். ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா ரியலாகவே நானே இப்போ கொஞ்சம் மேடை பேச்சுக்கல கொஞ்சம் பழக்கம் பண்ணிட்டேன்னு தெரியும் எனக்கு. காரணம் அந்த காலகட்டம் வந்தால் அது ஏற்றுக்கிற இது உண்டு எனக்கு. ஆனால் என்னை திணிக்க முடியாது. யதார்த்தமாக எங்கிட்டருந்து வந்தால் தான் உண்டு தவிர்த்து என்னால் செயற்கையாக எதுவுமே பண்ண முடியாது. இதே மனிதத்தோட ஃபங்க்ஷன் போது பேச முடியல அப்போது. அது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அது. ஓகே கண்மணி போது என்னை கூப்பிட்டாரு மேடையில் எனக்கு பேச முடியல அப்போது. ப்ளஸ்
அந்த மேடையில் பேசுவதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா படத்தை பற்றி பேச வேண்டிய விஷயங்களை வந்து படத்தை பார்த்துட்டு தான் பேசுகிறேன். தவிர்த்து நம்ம பேசக்கூடாது. டைரக்டர் பேசலாம், ஒளிப்பதிவாளர் மட்டும் பேசவே கூடாது. ஏன்னா படம் தான் பேச வேண்டும். நிச்சயமாக பேபிரிட்ஜ் ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து படித்து வந்த பசங்க நிச்சயமாக நல்லா இருப்பாங்க. கிருஷ்ணா பற்றி நல்லா தெரியும். எங்கள் குடும்பத்தோடு ஒன்றா பழகினவர் அவர். அவர் இன்ஸ்டியூட்டில் படித்து வந்த பசங்க நிச்சயமாக நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு நிறைய எனக்கு பண்ண வேண்டிய படங்கள் நிறைய இருக்குது. ஸோ மேப்ரிட்ஜ் ஃபிலிம் ஸ்கூலோட எதிர்காலம் என்னென்னா நான் நிறைய மாணவர்கள் எடுத்துப்பேன். இப்போ நிறைய மாணவர்கள் நான் திரைப்படக் கல்லூரியில் எடுக்கிறேன். ஏன்னா வந்து திரைப்படக் கல்லூரியை ஒரு பேசிக்ஸாக வச்சுட்டேன். இல்லாட்டா கஷ்டமாக இருக்கு எனக்கு எடுத்துக்கிறதுக்கு. ராஜீவ் மேனன் இன்ஸ்டியூட்டா, எஸ்ஆர்எஃப்டி, எஃப்டிஐ, இப்படி தான் நான் வச்சுருக்கேன் எல்லாருமே. அதில் மேக்ஸிமம் தமிழ்நாடு ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருப்பாங்க. அதான் அன்றைக்கி சொன்னேன், அது இன்ஸ்டியூட்டோட அந்த மண்ணினோட ஸ்பெஷாலிட்டியான்னு தெரியலன்னு. ஆனால் அதோட ஸ்பெஷாலிட்டி ஜிபி கிருஷ்ணான்றது ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதனால தான் அந்த அடுத்த வேள்வி அவர் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக மேப்ரிட்ஜ் ஃபிலிம் ஸ்கூலில் வரவங்களுக்கு எங்கிட்ட தெரியல. எவ்வளோ நல்ல பெரிய ஒளிப்பதிவாளர்களுக்கெல்லாம் இப்போ ராஜ்சேகர், விஜய் மில்டன், சக்கரவர்த்தி எல்லாம் சொன்ன மாதிரி, மனோஜ் சொன்ன மாதிரி எல்லாரும் தேர் கோயிங் டு கம் அண்ட் ஒர்க் ஃபார் மிஸ்டர் கிருஷ்ணா. ஐ ஆம் எ வெல் விஷர் ஆஃப் சினிமா. எங்கே நல்லது சினிமா நடந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி தான் கிருஷ்ணா ஒரு நல்ல ஆசிரியர். அந்த பயணம் தொடர வேண்டும். அப்போது தான் தமிழ் சினிமாவுக்கு நல்லது நடக்கும் என்பது தான் என்னுடைய அடிமனத்தில் தோன்றிய உண்மை. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.